வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் குஞ்சு பிறந்திருக்கு இல்லைங்களா? எல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க பாருங்கள். வீட்டில் வந்து மாட்டுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வந்து எந்த வீடியோவும் சரியாக போட முடியல, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. கோழி குஞ்சு பொறிச்சு இன்றைக்கி ஃபுல்லாக ஒன் டே ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டே வந்து எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. கொடுக்க வேண்டியது இல்லைன்னா தாய் கூட இருந்திருந்தால் தாய் வந்து எழுப்பி விட்டு சப்போஸ் தண்ணியாவது குடிக்க பழக்கப்படுத்தியிருக்கோம். நம்ம இன்குபேட்டரில் பொறிச்சதுனால ஒன் டே ஃபுல்லாக இருந்தால் நல்லது தான். ஏன்னா அந்த வெப்பம் கொடுக்கும்பொழுது வயிற்றில் இருக்கிற மஞ்சள் கரு கரைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது செரிக்காமல் இருந்தாலும் அதுவும் சரியாயிடும். செரிக்காமல் அப்படின்னா மஞ்சள் கரு இருக்குது இல்லைங்களா, அது வந்து அது ஃபுல்லாக குடலாக மாறும். அதனால் நம்ம வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. நாளைக்கு இறக்கி விட்டு மஞ்சள் தண்ணி கொடுக்கலாம், மஞ்சள்தூள் தண்ணியில் கலந்து, இல்லாட்டி நாட்டு சக்கரை தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டே அவங்களுக்கான ஃபுட்டு. நெக்ஸ்ட்டு லிக்விடான ஃபுட்டு. ஓகே, நாளைக்கு வந்து நம்ம திறந்து விட்டு கொஞ்சம் தீவனம் போட்டு விடலாம், ஏன்னா சாப்பிட பழகுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீடே வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ரூம் டெம்பரேச்சரே வந்து கரெக்டாக இருக்கிறதுனால வெப்பம் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சப்போஸ் நம்ம வெளியில் இட்டும் போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் அங்கே வந்து லைட் எரிய வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் வெளியில் விட போகிறது கிடையாது. ரொம்ப குட்டி குட்டி சைஸ் இருக்காங்க, நீங்களே பார்க்கலாம். கன்னிக்கோழி முட்டைலாம் இருக்குது இதில். ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் நிறைய முட்டைகள் இல்லை, அதனால் கொஞ்ச நாள் சேமித்து தான் இன்குபேட்டரில் அட வச்சுருக்கேன். ஒரு குஞ்சு எப்படி செத்துது அப்படின்னு கேட்டிருந்தீங்க, இந்த தண்ணிக்குள்ளார விழுந்து இறந்து போச்சு. நாங்கள் கொஞ்சம் கவனிக்காத விட்டுட்டோம், அதனால தான் அது இறந்து போச்சு. ஆனால் ரொம்ப வருத்தம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அங்கே பாருங்கள், தண்ணி மேலே வலைலாம் வச்சு வெயிட்டு தூக்கி வச்சிட்டோம், எதுவும் ஆகக்கூடாது இருக்கிற குஞ்சுங்களுக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க யாருமே சும்மா இல்லை. நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா முக்கியமாக வந்து ரெண்டு விஷயம் பார்க்கணும், தண்ணி கிண்ணத்தில் விழுந்து இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ஃபேனில் அடிபட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபேன் சுற்றுதா அது என்னமோ அப்படின்ட்டு போயிட்டு தலையெல்லாம் விட்டுருவாங்க. ஆனால் ஒரு ஃபேன் மட்டும் ஓடுது. எதுக்காகன்னா இந்த ஃபேன் கொஞ்சம் ஹைட்டில் வச்சுருக்கேன், அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஃபேன் மட்டும் ஓடுது, ஒரு ஃபேன் வந்து ஆஃபில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து குஞ்சுகள் பிறந்து வரும்பொழுது கண்டிப்பாக ரொம்ப கூலிங் கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லை, உடஞ்ச முட்டை ஓடுகளை வந்து சீக்கிரமாக எடுத்துடணும், இல்லைன்னா அந்த முட்டை ஓடு போயிட்டு இன்னொரு முட்டை மேலே அப்படியே படுத்துக்கிட்டு மூக்குத்தி வர அந்த வழியை வந்து அடைச்சி வச்சிடும். இது எல்லாமே கொஞ்சம் நம்ம கவனமாக பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து சரி பண்ணியாச்சு. 10 குஞ்சுகள் பிறந்திருக்கு, இறந்து போனதோடு சேர்த்து 11 குஞ்சுகள் சரிங்களா. இன்னும் இதில் இருக்கிற முட்டைலாம் வந்து தோட்டத்தில் இருந்த முட்டை வந்து ஒரு தாய் உட்கார்ந்துருந்து ஒரு 5 முட்டை கரு கூடி இருந்தது. அப்புறம் எதிர் வீட்டில் வந்து அவங்க வெளியில் வச்சுருந்ததில் கரு கூடி இருந்ததுன்னு சொல்லி ஒரு முட்டை கொடுத்தாங்க. சரி, வேஸ்ட்டு பண்ண வேணாம், நம்ம இதில் வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த முட்டை, அந்த பொண்ணு கொடுத்த முட்டையும் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டு 5 முட்டையும் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு 10 நாள் டிஸ்டன்ஸில் இருக்கும், பொறிச்சு வரும். இவங்க எல்லாரையும் நாளைக்கு வந்து நம்ம ப்ரூடிங்க்கு மாற்றிடுவோம். லாங் வீடியோ கேட்டிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தம்பி, அவங்களுக்காக தான் இந்த டைமில் நான் எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யுங்க. தொடர்ந்து சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்ம் பாருங்கள். நாட்டுக்கோழி சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்மில் இருக்குது. நன்றி, வணக்கம். ஒரு குட்டி பொண்ணை பிடிச்சி பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு, எல்லாருக்கும் பாய் சொல்லுங்கள். பார்த்துட்டா விழுந்துட்டு போகிறேன். கீழே தான் விழுறதுக்கு போகிறான். சரி சரி சரி, வா நீ உள்ளே போயிடு. சரி 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 சரி, எல்லாருக்கும் பாய் சொல்லிடுங்க.